உனக்கும் உன் பசங்களுக்கும் இந்த சொத்துக்களை சொந்தமாக்காம நான் விடவே மாட்டேன். நான் கண்டிப்பா முத்தர் சுமாமாவை அடைஞ்சே தீருவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இத விடவே கூடாது வெண்ணிலா. நாம உடனே போய் மாமா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடணும். அந்த ஸ்வேதா சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணும்னாலும் செய்வா. சரி, சம்மதிக்கிறேன். இறந்து போனாரே ஸ்வேதாக்காவோட அப்பா கருணாகர. அவரு ஏற்கனவே எனக்கு விஷத்தை கொடுத்து மண்ணில் புதைச்சி கொல்ல பார்த்தாரு மாமா. என்ன பேசுற நீ? என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா முத்த மாமா, நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். அன்னைக்கு ஜனனி காலேஜ் ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, யாருமே வீட்ல இல்ல. ஸ்வேதாக்கு அப்பாவும் அவங்க கூட சேர்ந்துதான் போனாரு. திடீர்னு பார்த்தா திரும்பி வந்துட்டாரு. அவரோட ஆளுங்களை வச்சு என்ன கொல்ல பார்த்தாங்க மாமா. என்ன கலை இவ சொல்றா? இதெல்லாம் நிஜமா? இல்லன்னா இது இல்லன்னா என்னால இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. எல்லாத்தையும் இல்ல, இது இது உண்மையா இருக்காது. இது கனவு, இது கனவுன்னு சொல்லு கலை. இது கனவு தானே மாமா? இது கனவு இல்ல மாமா, வெண்ணிலா சொல்ற எல்லாமே உண்மைதான். இத நேர்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நாங்க ரெண்டு பேருமே வந்தோம். இப்போ நேத்து வரை என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா மாமா? வெண்ணிலா அதையும் சொல்லு. நேத்து நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில வரணும்னு பூஜை பண்றதுக்காக கோவில்ல போய் படுத்திருந்த முத்த மாமா, யாரோ ரெண்டு ஆளுங்க கோவில்ல வந்து என்ன புடிச்சு தோப்புக்கு கூட்டிட்டு போனாங்க. ஸ்வேதாக்காவோட அப்பா இருந்தாரு, நிறைய குடிச்சிட்டு போதையில இருந்தாரு. அவர் என்ன தூக்கல போட்டு கொல்லணும்னு பேசினாரு. நான் தப்பிச்சு ஓடுனேன். என்ன துரத்தி விரட்டிட்டு வந்து என்ன புடிச்சு இழுத்துட்டு வந்து என்ன தூக்கல மாட்ட பார்த்தாங்க. எனக்கு திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். இப்ப அத தாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை மட்டும்தான் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் எப்படி தப்பிச்சேன்னு எனக்கே தெரியல முத்த மாமா. நான் கண்ணை முழிச்சு பார்க்கும் போது அங்க யாரையுமே காணோம். நான் உடனே வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஆனா காலையில பார்த்தா அவர் இறந்துட்டதா சொல்றாங்க. அதான் எனக்கு எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரியல. என்ன இவ்வளவு தூரம் நடந்திருக்கு? நம்ம வீட்டு ஆளுங்களே வெண்ணில மண்ணில போட்டு புனைச்சிருக்காங்க. அப்ப ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவர் எதுக்காக இதை பண்ணாரு? யாருக்காக பண்ணாரு? நான் சொல்ற முத்து மாமா, ஆனா நீ நம்புவியான்னு எனக்கு தெரியலையே. நம்பறம்மா, ஏற்கனவே உன்னை நம்பாம போனதுனால இவ்வளவு பிரச்சனை. இப்ப நான் உன்னையே இழந்திருப்பேன். ஏற்கனவே அத்தையும் பாட்டியும் இழந்தாச்சு. இப்ப உன்னையும் நான் இழந்திருப்பேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தப்பு பண்ணிட்டேன்னா
கிட்ட பாரு வெண்ணிலா, நீ சொல்றத நான் கேக்குறேன். ஸ்வேதா கதா மாமா இதுக்கெல்லாம் காரணம். நீ சொல்லுமா? ஆமா மாமா, இப்படி நடந்ததெல்லாம் ஸ்வேதாக்காக்கும் தெரியும். நான் இல்லாம போனாதான் ஸ்வேதாக்கா கல்யாணம் நடக்கும்ங்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணிருக்காங்க முத்து மாமா. ஸ்வேதாக்காக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது முத்து மாமா. கல்யாண விஷயத்துல அவங்களுக்கு போட்டியா நான் இருக்கிறதா தான் நினைக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இதை ஏன் என்கிட்ட சொல்லல? இல்ல மாமா, நாங்க உங்ககிட்ட சொல்லலான்னு எத்தனையோ தடவை நினைச்சிருக்கோம். ஆனா கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்க தடுத்துடுவாங்க. ஸ்வேதாவுக்கு மட்டும் வீடு பூரா காது இருக்கு, உங்ககிட்ட பேச விடாம தடுத்துடுவா. ஏற்கனவே பல விஷயங்கள்ல வெண்ணிலா சொன்னதை நீங்க நம்ப தயாரா இல்ல. அப்போ இத மட்டும் சொன்னா எப்படி நம்புவீங்கன்னு நினைச்சோம். அதே நேரத்துல எல்லாமே சரியாயிடும், உங்களுக்கு கூடிய சீக்கிரமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்னு நாங்க ரெண்டு பேரும் நம்பணும். ஆனா எதுவுமே நடக்காம அவங்க என்னென்னமோ பண்ணி தடுத்துட்டாங்க மாமா. எங்களால இதுக்கு மேல போராட முடியல மாமா. தெம்பு இல்ல மாமா. நீங்க சொன்னதையுமே சேர்ந்துச்சுக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு. யார் மேல நம்பிக்கை வைக்கிறது எனக்கு தெரியலையே. இந்த நிமிஷம் யார பார்த்தாலும் பயமா இருக்கு. வெண்ணிலாங்க பாருமா, நீ நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு சொல்லுமா. இத பாரு முத்தம்மா, நான் மறுபடியும் போய் சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடாத. நடந்தது அத்தனையும் நிஜம், சத்தியம். உன் மேல சத்தியம். எல்லாத்துக்கும் காரணம் ஸ்வேதாக்கா தான் முத்து மாமா. நீ கேளு முத்து மாமா, இல்லனா இந்நேரத்துக்கு என்ன கொன்னிருப்பாங்க முத்து மாமா. அவங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண முத்து மாமா? என்ன நடந்தாலும் நான் ஒதுங்கி ஒதுங்கிதான் போயிருக்கேன். ஸ்வேதாக்கா தான் உன்னை கட்டிக்க தகுதியான ஆளுன்னு நான் உன்கிட்டயே சொல்லியிருக்கேன், அவங்க கிட்டயும் சொல்லிருக்கேன். ஆனாலும் அவங்க அப்பா என்ன கொல்ல பார்த்தாங்க முத்து மாமா, அது நிஜம் முத்து மாமா. உன்கிட்ட நான் எதுக்கு முத்து மாமா போய் சொல்லணும்? சரி, வீட்டுக்கு போலாம். என்ன பண்ண போற முத்து மாமா? பயமா இருக்கு. வீட்டுக்கு போலான்னு சொன்னல, வண்டியில இருக்க வாங்க. என்னாச்சு முத்தரசு? ஸ்வேதா! என்ன மாமா?
நான் கேட்க போற கேள்விக்கு நீ சொல்ற பதில தான் நான் உரோட மாமாவை இல்ல முடிவு பண்ணணும். என்ன மாமா சொல்றீங்க? நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கடா? ஏ திடீர்னு இப்படி கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கனா துரோகம் பண்ணிருக்கனா? இல்ல மாமா பண்ணதில்ல. நான் ஏதாவது கோவத்துல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை உன திட்டிருப்பேன் அவ்வளவுதான். ஆனா என் மனசுக்குள்ள எதுவுமே மறைச்சது கிடையாது. அப்படி நான் நினைக்கும் போது எனக்கு கெடுதல் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்குள்ள என்ன இருக்கு ஸ்வேதா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண? சத்தியமா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல மாமா. போதும் போதும். உன்னோட சத்தியம் அழுக கெஞ்சல் எல்லாம் போதும். இனிமேல் எதை சொன்னாலும் நம்பறதுக்கோ கேட்கறதுக்கோ நான் தயாரா இல்ல. எனக்கு வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம், நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போற கேள்விக்கு உண்மையான பதில். எனக்கு ஏன் கெடுதல் நினைச்ச? எங்க வேணாலும் வந்து சொல்ல தயார் மாமா. நான் மனசறிஞ்சு எந்த கெடுதலும் உங்களுக்கு பண்ணதில்ல. எனக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்ல பண்ணதில்ல. சரி வெனிலா கலை, என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே பயப்படாம முன்னாடி சொல்லுங்க. மூத்த மாமா, ஸ்வேதாக்கா அவங்க அப்பா நீங்க எல்லாரும் ஜனனியோட காலேஜுக்கு கிளம்பி போயிருந்தப்போ ஸ்வேதாக்கா அப்பா திடீர்னு கிளம்பி வீட்டுக்கு வந்தாரு. என்ன மிரட்டி விஷத்தை வாயில ஊத்துனாரு. அவர் கூட வந்த ஆளுங்க என்ன கொண்டு போய் கோழி தோண்டி மண்ணில் போதச்சாங்க. கருணாவா அப்படி செஞ்சா? என்னால நம்பவே முடியல முத்தரசு. கலை, இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்ல. வெண்ணிலாவ புதைச்ச இடத்துல இருந்து நானா என் கையால தோண்டி எடுத்த. ஒரு நிமிஷம் விட்டு இருந்தாலும் பொண்ணுமா தான் இவளை பார்த்திருக்க முடியும். ஏதோ பொன்னாச்சியம்மன் புண்ணிய தலைதான் இவ்வளவு நான் காப்பாத்தின. இப்ப புரியுதா நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்? இப்ப புரியுதா வெண்ணிலா? அதையும் சொல்லு. நீ எதுக்கு பயப்படுற? இந்த பார், இனிமேல யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நான் இருக்க வெண்ணிலா தைரியமா சொல்லு. முத்து மாமா, நீ ஜெயில இருந்து வெளியில வரணும்னு பூஜை பண்றதுக்காக நான் கோவில்ல போய் தங்கி இருந்தேன். அங்க ரெண்டு பேர் வந்து என்ன தோப்புக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க ஸ்வேதாக்காவோட அப்பா நீ இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதுன்னு சொல்லி என்ன தூக்கல போட சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் செத்த தகவல் எனக்கு தெரியும். என்ன ஸ்வேதா எப்படி முழிக்கிற? இவ சொல்றது எதுவுமே உனக்கு தெரியாதா? உன்னதான் கேக்குறேன், தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது மாமா. என்ன தெரியாது? இது எல்லாமே உங்க அப்பா உனக்காக பண்ணிருக்காரு. அவர் உனக்கு எப்படி தெரியாது? என்னைக்காவது நான் உனக்கு கல்யாணம் படிக்க மாட்டேன்னு சொன்னா
சொன்னனா? இந்த உலகத்தின் அதிகமா மதிக்கத்தினோட சித்தி அவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லிருக்கு, நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? என்ன பண்ணணும்னு சொல்ற? என்ன பண்ண நம்புவ? நெஞ்ச கிழிச்சு காட்டுமா? அவன நம்புவியா? இல்ல மாமா, எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்னு கேக்குறேன். நீ நினைச்சது நடக்கிறதுக்கு அடுத்தவங்க கொலை பண்ண தெரியும். அப்படியே கையும் களவும் மாட்டினா நான் அதை பண்ணல இதை பண்ண நாடகம் ஆடி அடுத்தவங்களை ஏமாத தெரியும். உனக்கு எவ்வளவு நம்மள சேர்த்தா எதுக்காக பண்ண எதுக்காக நம்ம வச்சு என் கழுத அறுத்த ஒருத்த ஜெயிலுக்கு போறது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அங்க தப்பு பண்ணுங்க மதுர நானே கைய கட்டி உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ண? இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க அப்பா. உங்க அப்பா நல்லா நான் ஜெயிலுக்கு போனேன். ஆனா நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நான் ஜெயில போய் உட்கார்ந்ததுக்கும் உங்க அப்பா பண்ணதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு சுவேதா. எனக்கு என்ன சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை கௌரவத்தோட வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு ஜெயில உட்கார வச்சு மான மரியாதை போச்சு. யாரு காரணம்? உங்க அப்பா தானே காரணம். சரி, நான் தப்பு பண்ணல, போலீஸ் நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா ஜெயில உட்கார்ந்தது உட்கார்ந்தது தானே, போன மானம் போனது தானே, எவ்வளவு அதான ஞாபகம். உனக்கு என்ன குறைவச்சு? எல்லா விஷயத்தையும் உனக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தேன். யாராவது கிட்ட அறிமுகப்படுத்தும் போது கூட ஏ ஸ்வேதா என்னோட வருகால மனைவி அப்படிதான் சொன்னேன். நீ உடம்பு சரியா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது உனக்காக கடவுள் கிட்ட உண்மையா வேண்டிக்கிட்ட. என்னைக்குமே நான் உன்னை வேற மாதிரி பார்த்ததில்லை. ஆனா நீ என்ன அப்படி பார்த்திருக்க? அதனாலதான் இப்படி ஒரு துரோகம் எனக்கு பண்ணிருக்க. வெண்ணில மாதிரி ஒரு பொண்ணை கொலை பண்ண சொல்ற அளவுக்கு உனக்கு எப்படி ஸ்வேதா மனசு வந்துச்சு? ஏன் ஸ்வேதா, உன்னை பார்த்தாலே எனக்கு இப்ப பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னென்ன பண்ணுவானே எனக்கு பயமா இருக்கு. உன்னோட நோக்கம் தான் என்ன? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது உன்னோட நோக்கம்? அதுக்கு தான் நான் எப்பவும் சம்மதிச்சிட்டேனே. அதுக்கப்புறம் ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்லி வெண்ணில கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்க? என்ன யோசிக்கிற? ஓ, இப்ப என்ன போய் சொல்லி தப்பிக்கலாம்? என்ன நாடக அடி அடுத்தவங்களை ஏமாத்தான யோசிக்கிறியா? விருப்படல. ஆமா, வெண்ணிலா சொன்னதெல்லாம் உண்மைதான். இதெல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எல்லா பொண்ணுங்க மாதிரியும் எனக்கும் என் வருங்கால கணவரை பத்தி சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட ஒரு படி அதிகமாகவே நீங்க இருந்தீங்க. மாமா, உங்களை பார்த்த மறு நிமிஷம் எனக்குள்ள ஏதோ நிகழ்ந்துருச்சு. எந்த யோசனையும் வரல. உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன செஞ்சாலும் சரி உங்களை அடையலாம்னு நினைச்சேன். அதுக்கு தடையா யாரு வந்தாலும் சரியா உங்களை அழைக்க கூட நான் தயாரா இருந்தேன். நிஜமாவே உங்களை அவ்வளவு பிடிக்கும் மாமா. என்ன பாருங்க, எனக்கு என்ன குறைச்சு? தகுதி இல்லையா, அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இந்த எனக்கு நிஜமாவே பயம் வந்துருச்சு மாமா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொல்றீங்க, அத்தை தலைமையில அடிச்சு சத்தியம் பண்றீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குதே. அப்பதான் அப்பா
உன் கல்யாணம் நடக்காம இருக்க ஒரே காரணம் அந்த வெண்ணிலாதா. அவ மனசுக்குள்ள மாமா மேல வெச்சிருக்கிற ஆசைதான் உன் கல்யாணம் நடக்காம தடுக்குதுன்னு அப்ப சொன்னார். அது முதல்ல என்னால நம்ப முடியல. ஆனா நாளடைவுல ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நின்னு போனப்போ என்னையே அறியாம அதை நம்ப ஆரம்பிச்சு. வெண்ணிலா இல்லனா எனக்கு கல்யாணம் நடக்கும்னு முழுமையா நம்பினேன். அதனாலதான் அப்பா வெண்ணிலாவை கொலை பண்ண போற விஷயம் தெரிஞ்சும் பேசாம இருந்து. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் மாமா, நீங்க எனக்கு வேணுங்கிறது தான். நான் வேணுன்றதுக்கு நீ யார வேணாலும் கொலை பண்ணுவியா? யார வேணாலும் கொலை பண்ணுவேன்னு கேட்டேன். ஆமா, நான் கொலை பண்ணுவேன். இந்த ஊர் உலகம் யாரு உங்களை கட்டிக்க தடைய வந்தாலும் சரி, அது எனக்கு ஒரு பொருட்டே இல்ல, அழிச்சிடுவேன். ஒரே ஆசை, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்ங்கிறது தான் மாமா. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப கூட நான் சொல்லிதான் அப்பா வெண்ணிலாவை கொல்ல பார்த்தாரு. வெண்ணிலா இல்ல மாமா, அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் அவங்களை இல்லாம பண்ணிருப்பேன்.